கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்குது. கோவில் இது வந்து சர்வசக்தி அங்காள பரமேஸ்வரி நாகவல்லி அம்மன் ஆலயம். எப்படி உருவானாங்க? அம்மா வந்து புத்தா இருந்தாங்க. இப்போ இது இந்த இடத்துல இல்லை, அம்மா நம்ம வீட்டு இங்கே வீட்டுக்கு பின்னால் இருந்தாங்க. அங்கே அப்போது வீட்டில் வழிபட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அம்மா வழிபடாமல் விட்டுட்டுருந்தாங்க. விட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விவரம் ஒரு வயசு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவை நான் பார்த்து எடுத்து நான் வழிபட்டு வரேன். 8 வருஷமா இருக்கிறாங்க அம்மா. என்ன பூஜை பண்ணுறீங்க இங்கே வந்து? அமாவாசை நேரத்தில் ஊஞ்சல் சேவை நடக்கும், சித்ரா பௌர்ணமி கூழ் ஊற்றுறது, மயான கொள்ள திருவிழா நடக்கும், ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது நடக்கும். மாதத்தில் என்னென்ன பூஜை? அமாவாசைக்கு ஊஞ்சல் பூஜை, பௌர்ணமிக்கு இரவில் பூஜை நடக்கும். பௌர்ணமிக்கு இரவில் வருஷத்தில் வந்து மயான கொள்ள திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும். எந்த மாதத்தில்? மயான கொள்ள மாசி மாதம். மாசி மாசத்தில் மாசி மாசம் மயான கொள்ள திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும். அம்மன் எப்படி வந்தாங்க? அம்மன் வந்து இங்கே சும்மா ஒரு சின்ன வேப்ப மரத்தை அடியில், ஆனால் இந்த அம்மன் இங்கே இல்லை, முத வீட்டுக்கு பின்னால் இருந்தாங்க. அங்கே புத்தாக இருந்தாங்க அம்மா. அது பல காரணத்தெல்லாம் அங்கே கும்பிடாத விட்டுட்டோம். அப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் கும்பிட ஆரம்பித்தோம். வேப்ப மரத்தை அடியில 3 கல்லில் வச்சு நாங்கள் கும்பிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே பெரியபாளையத்தில் ஒரு சின்ன சிலை வாங்கி வந்து வச்சு கும்பிட்டோம். அதுக்கு 4 அடைவில் அது கொஞ்சம் இது பிரபலமாகி கொஞ்சம் இப்போ சிலை இதுவில் வச்சு கும்பிட்றோம். சர்ப்பம் இருக்கு இப்போ கூட இருக்கு. பார்த்துக்கோங்க, எத்தனையோ தடவை இருக்கு. முதல்ல என்ன முதல்ல இவங்க தான் பெரிய பெரிய அம்மா தான். அங்காள பரமேஸ் அங்காள பரமேஸ்வரி. எப்படி எங்கள் சாமி வைக்கலாம்னு புத்தகம் அதுக்கப்புறம் எப்படி தோணும்? அது இங்கே சும்மா நான் விளையாட்டா 3 கல் வச்சு கும்பிட்டது தான் இங்கே. நீங்கள்? ஆமாம், நான் கும்பிட்டது 3 கல் வச்சு கும்பிட்டதால அம்மா இங்கே விடுவாங்க. 3 கல் வச்சு கும்பிட்டு இந்த வேப்ப மர தடியில் 3 கல் வச்சு நாங்கள் கும்பிட்டோம். அதுக்கப்புறமா 4 அடைவில் சின்ன பெரிய பாளையத்துலேருந்து சின்ன ஒரு சிலை வாங்கி அதை கும்பிட்டோம். அது ஒரு 2 வருஷம் அதை வச்சு கும்பிட்டோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் மேடை கட்டி கொஞ்சம் தரகரை போட்டு சீட்டு போட்டு இப்போ நாங்கள் இந்த அம்மாவை வச்சு நாங்கள் கும்பிடோம். இங்கே என்ன தெய்வம் இருக்கு? இங்கேயா? அங்காள பரமேஸ்வரி நாகாத்தம்மா. அங்காள பரமேஸ்வரி நாகாத்தம்மா. நாகாத்தம்மா முதல்ல ஆதி தெய்வம் நாகாத்தம்மன் தான். புத்தா இருந்த தெய்வம் தான் நாகாத்தம்மா தான். அதுக்கப்புறம் தான் அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கு குல தெய்வம்னால அங்காள பரமேஸ்வரி நாங்கள் வச்சு வரணும். மலையாத்தம்மா புரியல. நாகாத்தம்மா அதுக்கப்புறம் முதல் நாகாத்தம்மா தான் வச்சோம். நாகாத்தம்மா தான் வச்சு கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி கும்பிட்டோம். அங்காள பரமேஸ்வரி குறி சொல்றது உண்டு. எந்த கிழமை? வாரத்தில் ஒரே நாள் வெள்ளிக்கிழமை மட்டும். வெள்ளிக்கிழமை மட்டும். எந்த டைம்? சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். ஆ வராங்க. என்ன அம்மன் வராங்க? அங்காள பரமேஸ்வரி அம்மன் வருவாங்க, நாகத்தம்மன் வருவாங்க. ரெண்டு பேரும் புரியல. கருப்பு ஏஜன் அத்தான் ஒரு ஆபத்து சாபத்துன்னு அம்மா வருவாங்க. ஒருத்தவங்களுக்கு உடல் நல முடியல, ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனைனா அம்மா வந்து சொல்லுவாங்க. எல்லா மக்களும் வராங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்க தான் வராங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை தீர்க்கிறதுக்கு அம்மா வராங்க. எவ்வளோ மக்கள் வருவாங்க? ஒரு அமாவாசை நேரத்தில் ஊஞ்சல் சேவனா வருவாங்க, ஒரு 50-60 பேர் வருவாங்க. குறிக்குன்னா வாரத்துக்கு ஒரு 50-40. நம்ம கையில் எதுவும் இல்லை, அம்மா எத்தனை பேருக்கு வாக்கு உரைகிறாலும் அதுதான். வெள்ளிக்கிழமைனா 50-60 பேர் வருவாங்க. யார் யார் குறிப்பிட்ட வாக்கு இருக்குதோ அது வரைக்கும் தான் அம்மா சொல்லுவாங்க. அம்மா என் மலை ஏறிட்டாங்கன்னா மறுவாரம் தான். அது 10 பேருக்கா இருந்தாலும் சரி, அது 5 பேர் இருந்தாலும் சரி, இல்லை அம்மாவை நினச்சி கூப்பிட்டு நம்ம மாற நினச்சி கூப்பிட்டா வருவாங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி இருக்கும். எலுமிச்சை பழம், கருப்புறம், வெத்தலை பாக்கு, காணிக்கை. காணிக்கை அவங்க இஷ்டப்பட்டு வைக்கிற காணிக்கை தான். இஷ்டப்பட்டு வைக்கிற காணிக்கை. உங்க மேல எப்படி தெய்வம் பேசுவாங்க? அம்மா இங்க கண்டிப்பா பேசுவாங்க. எந்த மாதிரி பேசுவாங்க? அம்மாவுக்கு இப்ப எப்படி சொல்ல, நம்ம நான் இப்ப அபிஷேக அலங்காரம் பண்ணியிருந்தேன், அம்மா நல்லா இருக்குதான்னு கேட்டா அவங்க சிரிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு முகபாவனை தோணும். ஒரு இக்கட்டான எனக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு வாரம் செய்யாத விட்டு போனா அம்மா கோபமா இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணும். எனக்கு இந்த கோவிலுக்கு எதனா திருவிழா நடக்கணும்னா விளக்குல கேட்பேன், நடக்குமா நடக்காதான்னு கேட்கல. அம்மா இந்த விளக்குல உத்தரவு கொடுப்பாங்க, வள்ளி கௌலி வடிவில் உத்தரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த விளக்க ரூபத்துலேயும் அம்மா பேசுவாங்க. அம்மா அவங்க கிட்ட பேசுவாங்க? பேசுவாங்க.
எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. இங்க சிறப்பே கல்யாணமோ அந்த குழந்தை பாக்கியம் தான். என்ன பரிகாரம் இருக்கு? எப்படி பரிகாரம் ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவை நினைச்சு வந்து இங்க எவ்வளவோ திருமணம் நடந்திருக்குது. ஆமா, மனமாற வேணும், உண்மையே அம்மாவை நினைக்கணும். இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லிடுவோம். பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிடுவோம். கோவில் காலையில ஒரு 7 மணிக்கு திறந்து மதியம் ஒரு 11 மணிக்கு சாத்திடுவோம். சாயங்காலம் மறுபடியும் 4 மணிக்கு திறந்து நைட் ஒரு 8-7 மணி வரைக்கும் இருக்கும். சின்னதுலயே அந்த 3 கல்லு வச்சு விளையாட்டா கும்பிட்டது, 4 பசங்க அப்படி சேர்ந்து விளையாட்டா கும்பிட்டது. வந்தது இப்போ ஒரு 5 வருஷம், 5வது வருஷம் மயான கொள்ள திருவிழா நடந்திருக்கு. 5வது வருஷம் முடிஞ்சிருக்கு. பூந்தமல்லியில இருந்து மலையாம்பாக்கம் ரூட்டுன்னு கேட்டு வரணும். மலையாம்பாக்கம் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல வரணும். இது மலையாம்பாக்கம் பஜனை கோவில் தெரு. கோவில் அங்காளம்மன் கோவில் எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க. கஷ்டம் வந்தா எல்லாத்துக்குமே தீர்த்து வைக்குது இந்த ஆத்தா. என் வாழ்க்கையில கஷ்டத்தை தாரம் மீதி அதுமே நான் அனுபவிச்சதுல இப்ப எல்லாமே அனுபவிச்சுக்கிறேன். நல்லாவே காய்ச்சிது. கேட்டவனும் இல்லை, அந்த அம்மாவுக்கு நம்ம எதனா செஞ்சா அதுக்கு பதில் பதில் அம்மா செய்யும் நம்மளுக்கு. அதே மாதிரி எந்த குறையும் நம்மளுக்கு வச்சது இல்லை. நல்லதே நினச்சி நல்லபடியாக வேண்டிக்கலாம், நல்லது நடக்கும் நம்மளுக்கு. இது எப்பவுமே வந்துருந்தா இருப்போம். பால்குடம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வருவோம். நாங்கள் டெய்லியெலாம் வரமாட்டோம் கோயிலுக்கு, ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிறதால 7 மணி 8 மணி ஆயிரும் வேலை முடிய. அதனால போகலையும் வரவுலையும் அப்படியே பார்த்துன்னு போயிடும். அது அம்மா வர வச்சுது எங்களை, அதனால வந்திருக்கோம். இந்த இங்கே பூந்தமல்லிலேருந்து.